சீன அரசுக்கு சொந்தமான ஆய்வகத்தில் இருந்தே கொரோனா தொற்று தோன்றியிருக்க வாய்ப்பிருப்பதாக நம்புவதாக அமெரிக்க புலனாய்வு அமைப்பான எஃபிஐயின் இயக்குநர் கிறிஸ்டோபர் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று நோயின் தோற்றம் பெரும்பாலும் ஆய்வகத்தில் நிகழ்ந்தது போன்றே இருக்கிறது என எஃபிஐ மதிப்பிட்டுள்ளது என்று ஃபாக்ஸ் செய்தி ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகையே பாதிப்புக்குள்ளாக்கிய கொரோனா தொற்று எப்படி தோன்றியிருக்கும் என்பது பற்றி எஃபிஐ தீர்க்கமான கருத்தை வெளிப்படையாக கூறுவது இதுவே முதல் முறையாகும். ஓகான் மாகாணத்தில் உள்ள ஆய்வகத்திலிருந்து கொரோனா பரவியது என்ற குற்றச்சாட்டை சீனா தொடர்ந்து மறுத்து வருகிறது. இந்த குற்றச்சாட்டு அவதூறானது என்றும் அந்நாடு கூறியுள்ளது. இந்த நிலையில் கொரோனா வைரஸ் தொற்று சீனாவில் ஓகான் ஆய்வகத்தில்தான் தொடங்கியது என்று அமெரிக்காவின் புலனாய்வு அமைப்பான எஃபிஐ தகவல் வெளியிட்டுள்ளது. கோவிட்-19 தொற்று நோயின் தோற்றம் சீனாவின் ஓகானில் நடந்த ஆய்வக சம்பவத்திலிருந்தே தோன்றி இருக்கலாம் என்று பணியகம் மதிப்பிட்டுள்ளது என்பதை அமெரிக்க புலனாய்வுத்துறை இயக்குநர் கிறிஸ்டோபர் தெரிவித்துள்ளார். சீன ஆய்வக கசிவிலிருந்து கொரோனா வைரஸ் தொற்று நோய் ஏற்பட்டுள்ளது என்று அமெரிக்க எரிசக்தி அமைப்பும் கூறியுள்ளது. ஆனால் இந்த தகவலை சீனாவின் பெய்ஜிங் தரப்பு மறுத்துள்ளது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜெக் சல்லிவன் தொற்று நோயின் தோற்றம் குறித்து உளவுத்துறை வட்டாரத்தில் பலவிதமான கூற்றுக்கள் இருப்பதாக, அவர்களில் பலர் தங்களிடம் போதுமான தகவல்கள் இல்லை என்றும் கூறியுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஜோ பைடன் விரும்புவது உண்மைகளை மட்டுமே. முழு அரசும் அந்த உண்மைகளை பெறுவதற்காக வடிவமைக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்றும் ஜெக் சல்வினம் கூறியுள்ளார். இதன் மூலம் கொரோனா வைரஸ் தொற்று எங்கிருந்து உருவானது என்கிற விவாதம் உலகம் முழுவதும் மீண்டும் ஏற்பட்டிருக்கிறது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.